மாடர்ன் ரிச் லுக்கில் அனாமிகா மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தா. அண்ணா, மார்க்கெட்டில் பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல கார் நின்றுடுச்சு. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. இன்னொரு கார் அனுப்பு. ஆஃபீஸில் தன்னோட கேபினில் உட்காந்துக்கிட்டு அவளோட அண்ணன் ஃபோனில் பேசினார். சாரிடாமா, என் காரை ஆஃபீஸ் ஒர்க்குக்காக அனுப்பிச்சிருக்கேன். வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நீ ஏதாவது கேப் புக் பண்ணிட்டு போயிட. அது கூட ட்ரை பண்ணினேன்னா எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கேப் கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்னா மாலினிக்கு ஃபோன் பண்ணுமா, அவ வந்து உன்னை கூட்டிட்டு போவா. ஐயோ ஆமா, நான் அண்ணியை பத்தி மறந்தே போயிட்டேன். சரி, நான் அன்னைக்கு கால் பண்றேன். அன்னை கூட போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரிடாமா அப்படின்னு அரவிந்த் போனை கட் பண்ணிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். அனாமிகா மாலினிக்கு ஃபோன் பண்ணினான். அப்போ மாலினி பியூட்டி பார்லரில் உட்காந்துட்டு இருந்தா. சொல்லு, வீட்டுக்கு வந்துட்டியா? இல்லை அண்ணி, காரு ட்ரபிள் ஆயிடுச்சு. நீ வந்து என்னை கூட்டிட்டு போவியா? இப்போ நான் பியூட்டி பார்லரில் இருக்கேனே, வர ரொம்ப நேரமாகுமே. ஆட்டோவில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிடு. ஐயோ அண்ணி, இவ்வளோ பொருளையும் என்னால் எப்படி தூக்க முடியும் சொல்லு. ஐயோ அனு, ரோட்ல யாராவது கிடைப்பாங்க, நாலு பைசா தூக்கி போட்டா அவங்க தூக்கிட்டு வந்து வச்சிருவாங்க. சரி அண்ணி அப்படின்னு அனாமிகா போனை வச்சுட்டு ரோட்ல போற ஆட்டோக்கு வெயிட் பண்ணா. 10 மினிட்ஸ் அப்படியே போச்சு, எந்த ஆட்டோவும் வரல. அனாமிகாவுக்கு கடுப்பா இருந்தது, கோவமும் பட ஆரம்பிச்சான். நான் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன, இப்படி ரோட்ல ஆட்டோக்காக இவ்வளோ வெயிட் பண்ண வேண்டி இருக்கே. அடச்சே, இந்த ஆட்டோ காரணங்களா எங்க போனானுங்க? ஒரு ஆட்டோ கூட கண்ணுல கிடைக்கல, இந்த பக்கம் ஒருத்தம் கூட வரல அப்படின்னு சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா எங்க இருந்தும் ஆட்டோ மட்டும் வரவே இல்லை. வந்த ஆட்டோக்காரங்க கூட கைய காட்டியும் நிறுத்தல. அப்போ அனாமிகா மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு இருந்தா, இனிமே வேஸ்ட், இங்கிருந்து வீட்டுக்கு கொஞ்ச தூரத்துல போயிடலாம். வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஆனா இந்த பொருள் எல்லாம் என்ன பண்றது, இதை எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு நினைச்சு சுத்தி பாத்துட்டு இருந்த அனாமிகாவுக்கு கையில ஃபைலோட சோகமான முகத்தை வச்சுட்டு போயிட்டு இருக்க ரமேஷ பார்த்தா. ஹலோ மிஸ்டர், கொஞ்சம் இங்க வரீங்களா அப்படின்னு அனாமிகா கூப்பிட்டதும் ரமேஷ் அந்த இடத்துக்கு வந்தான். என்னோட கார்ல பொருள்லாம் இருக்கு. அது தூக்கி உங்க தலையில வைக்கணுமா? அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் சொல்றத கேளு. என்னோட கார் பிரச்சனை கொடுத்துருச்சு, ஒரு ஆட்டோ கூட இங்க நிக்கிறதே இல்ல. அதனால அந்த டப்பா வண்ணி கொஞ்சம் வீடு வரைக்கும் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அதுக்கு பணம் கூட கொடுத்துடுறேன், வீடு பக்கத்துலதான் இருக்கு அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ரமேஷ் மனசுக்குள்ளாரையே நினைச்சான். சர்டிபிகேட் வச்சுக்கிட்டு வேலை எதுவுமே கிடைக்கல, இந்த மாதிரி வேலையாவது செய்வோம் சரி அப்படின்னு நினைச்சு கார் கிட்ட வந்தான். அனாமிகா அட்டைப்பெட்டியை எடுத்து ரமேஷ் கிட்ட கொடுத்ததும் அதை தலை மேல வச்சுக்கிட்டான். கொடையை வச்சுக்கிட்டு அனாமிகா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு பின்னாடியே டப்பாவை எடுத்துக்கிட்டு ரமேஷ் போய்கிட்டு இருந்தான். அந்த அட்டைப்பெட்டி பயங்கர வெயிட்டா இருந்தது. ரமேஷுக்கு அதை சுமக்க கஷ்டமா இருந்தது. இந்த மாதிரி வேலைய ரமேஷ் இதுவரைக்கும் செஞ்சதே கிடையாது, அதனால அது ரொம்ப கடுப்பா இருந்தது அவனுக்கு. மேடம், இன்னும் எவ்வளவு தூரம் அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் அனாமிகா சடனா நின்னு ரமேஷ பார்த்தா. ரமேஷ் கூட நின்னு அனாமிகாவை பார்த்தான். சொல்லுங்க மேடம், இந்த டப்பா ரொம்ப வெயிட்டா இருக்கு மேடம், ரொம்ப தூரம் இருக்குன்னா சொல்லுங்க, கொஞ்ச நேரம் இந்த டப்பாவை இறக்கி வச்சுட்டு நிக்கிறேன். இல்ல பக்கத்துல வந்துட்டோம் நீங்கன்னா வேகமா நடங்க, வீட்டுல இறக்கி வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போறேன். ஆனா நீங்க மட்டும் கொஞ்சம் உண்மையை சொல்லுங்க மேடம், பிளீஸ் அப்படின்னு ரமேஷ் ரொம்ப பரிதாபமா சொன்னான். அதை பார்த்ததும் அனாமிகாவோட மனசு பயங்கரமா இறங்கிருச்சு. வந்துட்டுங்க, இதோ இங்க இருந்து 5வது வீடு தான் எங்க வீடு. அப்படியா, சரிங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போனாங்க. ரமேஷ் பாவமா நடந்து பின்னாடி போயிட்டு இருந்தான். இந்த வாக்கிங் அவங்கள வாழ்க்கையோட எல்லா வரைக்கும் கூட்டிட்டு போகும்னு அப்பா அவங்க நினைக்கல. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அனாமிகா ஒரு பணக்கார வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. ரமேஷ் கூட அந்த வீட்டுக்குள்ள வந்தான். அந்த சோஃபால வச்சுடு அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ரமேஷ் தலை மேல வச்சிருந்த அட்டைப்பெட்டியை இறக்கி சோஃபால வச்சான். அனாமிகா அவனுக்கு பணம் கொடுத்தா. ரமேஷ் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். இது வரைக்கும் நீ பணத்தை பார்த்ததே இல்லையா, ஏதோ முத தடவை பார்த்த மாதிரி இவ்ளோ சந்தோஷப்படுறியே. பணத்துல பிறந்து பணத்துல வளர்ந்த உங்களுக்கு இந்த சந்தோஷத்துக்கு அர்த்தம் தெரியாது மேடம். டிகிரி படிச்சேன், வேலை கிடைக்கல, எங்க அப்பா அம்மா கிட்ட பணம் கேட்கும் போது அது எவ்வளவு கவலையா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு மட்டும்தான் மேடம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரமேஷ் போயிட்டு இருக்கும் போது அனாமிகா அவனையே பார்த்தா. என்னது இது, அவன் பேசுறத சொக்கி நின்னு கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மாடிக்கு கிளம்பி போனா.
இப்படி ஏன் நாட்கள் போய்கிட்டு இருந்தது. ரமேஷோட ஞாபகத்திலே இருந்தா அனாமிகா. ரமேஷ் மேல காதல் வந்துருச்சு. ஒரு நாள் ரமேஷ போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. அனாமிகா வீட்டுல அதை யாருமே எதிர்க்கல. அன்னைக்கு ரமேஷோட அம்மா அப்பா சாரதா பிரசாத் அவங்களோட தங்கச்சி வள்ளி எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ வள்ளியும் மாலினியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே தோழிகள். அனாமிகா, இவ வேற யாரும் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு தான். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசை வந்ததால கல்யாணம் பண்ணிட்டாங்க. வள்ளி மட்டும் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கா. இங்க நான் உனக்கு அண்ணி, அங்க நீ வள்ளிக்கு அண்ணி. நல்லா இருக்குல்ல, உலகம் ரொம்ப சின்னதுதான் அப்படின்னு எல்லாரும் பேசி முடிச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு மணி நேரம் போச்சு. அனாமிகா, இப்போ நம்ம வீட்டுக்கு போலாமா? எல்லாரும் இங்கேயே இருக்கலாங்க. ஆமாங்க, எல்லாரும் சேர்ந்து இங்கேயே இருக்கலாமே. இல்லானு, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு அத்தை வீட்டுக்கு தானே போனோம். நான் எப்படி உங்க வீட்டுல இருக்கிறது? கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நான் உன்னை காப்பாத்துறேன். நான் உனக்காக இருக்க. சரி ஓகே, இந்த காலத்திலயும் இப்படி பேசுறீங்க. சரிங்க மாப்பிள, உங்க வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். என் தங்கச்சிய ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. அவளுக்கு சமையல் இல்ல, ஸ்டவ் பத்த வைக்க கூட சுத்தமா தெரியாது. என் மருமகளுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுக்குறேங்க. நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தங்கச்சிய பாக்கணும்னா எப்ப வேணா வரலாம். ரொம்ப தூரமும் இல்லையே. எப்படியோ உங்ககிட்ட ரெண்டு கார் இருக்கு, இப்படி கார் எடுத்தா உடனே வந்து தங்கச்சிய பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. பணக்கார பொண்ணு அனாமிகா அந்த மண் வீட்டுல குடும்பம் நடத்த வந்தா. வருஷங்கள் போயிட்டே இருந்தது. ஹரிஷ் பவ்யான்னு ரெண்டு குழந்தைங்களை பெத்தா அனாமிகா. சாரதா பிரசாத் ரமேஷ் கூலி வேலை செஞ்சு கிடைக்கிற பணத்துல அந்த குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. குழந்தைங்களை படிக்க வைக்க முடியாம கிழிஞ்ச உடைகளை உடுத்த வேண்டிய நிலைமை வந்துச்சு அந்த குடும்பத்துக்கு. ஒரு நாள் அனாமிகா, நான் போய் அண்ணன் கிட்ட பணம் ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்க போறேன். வேண்டாம் அனாமிகா, அன்னைக்கு நான் என் மனைவிய நான் எப்படியாவது காப்பாத்துவேன்னு சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு பணம் வேணும்னு சொல்லி போனா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு ரமேஷும் அனாமிகாவும் பேசிக்கிட்டு இருந்தத வள்ளி நின்னு கேட்டுட்டா. அண்ணி போய் கேட்டா தப்புதான், ஆனா ஒரு ஃப்ரெண்டா நான் போய் கேட்டா அதுல தப்பு இல்லைன்னு தோணுது. நான் போய் மாலினி கிட்ட கேக்குறேன்னா அப்படின்னு சொல்லி வள்ளி வீட்டை விட்டு வெளியே வந்து மாலினியோட வீடு வரைக்கும் வந்து கேட்லயே நின்னா. அப்போ லான்ல உட்காந்துக்கிட்டு போன்ல பேசிக்கிட்டு இருந்த மாலினி பேசுறத கேட்டா. இந்த மாதிரிதான் ரமேஷையும் அனாமிகாவையும் வரவழைச்சு ஒரேடியா அவமானப்படுத்தி வெளியே துரத்திடலாம். அப்பதான் ஒரேடியா இந்த வீட்டுக்கு அவங்க வரமாட்டாங்க. அப்பதான் மொத்த சொத்தும் எனக்கு வரும் அப்படின்னு மாலினி பேசிக்கிட்டு இருந்தத வள்ளி நின்னு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அம்மா சாரதா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னான். ஏன் மருமகளை அவமானப்படுத்த பாக்குறாளா? ஐயோ கடவுளே, நீதா எங்களுக்கு ஒரு வழிய காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மாலினி அவங்க வீட்டுக்கு வந்தா. எல்லாரும் வணக்கம் சொன்னாங்க. பிடிக்காத மாதிரி மாலினி முகத்தை வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட, அனாமிகா நாளைக்கு எங்க கல்யாண நாள் இல்லையா, வீட்டுல ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு, எல்லாரும் வந்துருங்க. வரும் அண்ணி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மாலினி அந்த இடத்த விட்டு போயிட்டா. மறுநாள் காலையில எல்லாரும் அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆனாங்க. சாரதா அனாமிகாக்கு ஒரு புடவை கொடுத்தாங்க. அம்மா, இந்த புடவைய இப்ப கட்டாத, உங்க அண்ணன் வீட்டுக்கு போகும்போது கட்டு, நல்லா இருக்கும். இது ஒரு மாய புடவை, ரமேஷ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆத்தங்கரையில கிடைச்சது. இப்பதான் எனக்கு இது ஞாபகம் வந்தது. இதை கட்டிக்கிட்டு எந்த கலர்ல வேணும்னு கேட்டாலும் இந்த புடவை அந்த கலருக்கு மாறும். அந்த இடத்துல நீ அழகா பந்தாவா இருக்கணும்மா. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி அனாமிகா அந்த புடவைய வாங்கிக்கிட்டா. எல்லாரும் சேர்ந்து ஆட்டோல அவங்க வீட்டுக்கு போனாங்க. அங்க வந்தவங்களால வீடு கலகலப்பா இருந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமானவங்களை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரிச் லுக்ல ரோஜா கலர் புடவையில ரொம்ப பந்தாவா ரொம்ப அழகா அனாமிகா படியிலிருந்து இறங்கி வந்தா. எல்லாரும் அனாமிகாவை பார்த்து வாவுன்னு தன்னை மீறி கைய தட்டினாங்க. அனாமிகாவோட அழக பார்த்து எல்லாரும் சொக்கி நின்னாங்க. மாலினியோட முகமே மாறி போச்சு. அவ நினைச்சது நடக்கலையேன்னு வருத்தப்பட்டா. அனாமிகாவோ தன்னோட அழகும் கெட்டப்பும் அழகா மாறி போயிடுச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தா. அங்க எல்லாரும் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டாங்க. மாய புடவை உதவியால ஒரு புடவை கடைய ஆரம்பிச்சு வாழ்க்கைய நடத்தினா அனாமிகா. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். மந்தாரப்பள்ளிங்கிற ஒரு வில்லேஜ்ல ஒரு சின்ன வீட்டுல அனாமிகா இருந்தா.
அவளோட புருஷன் ரமேஷ் டவுன்ல இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செஞ்சிட்டு இருந்தான். அவன் சம்பாத்தியத்தோட இன்னொரு சம்பாத்தியமும் இணைஞ்சா மட்டும்தான் குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்னு நினைச்சா அனாமிகா. நல்ல வெயில் காலமா இருந்தாலும், அந்த ஊர்ல தண்ணி பஞ்சம் இருந்தாலும், தோட்டத்துல நல்ல ஜாகிரதையா காய்கறிகளை எல்லாம் போட்டு அதை ரொம்ப கவனமா வளர்த்து வித்துட்டு இருந்தான். அதுல கிடைச்ச சம்பாத்தியத்தை வச்சுதான் மாமனார் மாமியாரோட சேர்த்து தன்னோட ரெண்டு குழந்தைகளையும் பாத்துக்கிட்டா அனாமிகா. ஒரு நாள் ராத்திரி தூக்கம் வரலன்னு சொல்லி அனாமிகாவும் ரமேஷும் சேர்ந்து காய்கறி தோட்டத்துக்கு நடுவுல சேர போட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. அனாமிகா, நீ என்ன மன்னிச்சிட்டல்ல? நீங்க என்ன தப்பு இப்ப பண்ணீங்க? உங்களை நான் மன்னிக்கிறதுக்கு எந்த கஷ்டமும் நஷ்டமும் வராம உன்னை நல்லபடியா பாத்துப்பேன்னு சத்தியம் பண்ண. ஆனா நீ கஷ்டப்படாம நஷ்டப்பட்டுகிட்டு இருக்க. ஒரு வகையில நீ கஷ்டப்படுறதாலதான் ரெண்டு வேலையாவது சாப்பிடுறோம். கஷ்டம் நஷ்டம்னு நீங்க தாங்க நினைச்சுக்கிறீங்க. நான் என்னவோ இதை என் கடமையா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். குறைஞ்ச சம்பளத்துல குடும்பத்தை எப்படி நடத்த போறேன்னு நினைச்சிட்டு இருந்த குழப்பத்துல இருந்த இவனை நம்ம நம்புறத விடவும் சொந்த கால நின்னு இந்த குடும்பத்தை காப்பாத்தலான்னு முயற்சி பண்றல்ல. ஆமாங்க, கணவன் மனைவிக்குள்ள ரெண்டு பேரும் சமமா இருக்கணும், ரெண்டு பேரும் சரிசமம். உங்களது ஒரு கைனா என்னது இன்னொரு கை. கஷ்டம் வந்தாலும் ரெண்டு பேரும் தாங்கணும், நஷ்டம் வந்தாலும் ரெண்டு பேருக்கும், சந்தோஷம் வந்தாலும் ரெண்டு பேருக்கு, அதுவே கஷ்டம்னாலும் ரெண்டு பேருக்கும். ஆமா நமிகா, அதனாலதான் நான் ஏசி ரூம்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ இப்படி வெயில்ல காஞ்சுக்கிட்டு இருக்க. நான் சில்லுன்னு இருந்தா நீ வெயில்ல சூடா அலையறையே. ஒரு துணையா உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது நாலு ஆசை வார்த்தைங்க, ரெண்டு வாய் சாப்பாடு. எப்பவும் தூரம் போகாம நெருக்கமா இருக்கணும், அவ்வளவுதான். ஓ மனசு எனக்கு தெரியாதா அனாமிகா அப்படின்னு அந்த ஏழு தம்பதி ரொம்ப நாளா இப்படி அன்பா பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலயோ என்னவோ அன்னைக்கு ராத்திரிக்கு கூட சீக்கிரமா விடியணும்னு தோணல. அதனாலதான் நிம்மதியா கொஞ்சம் கொஞ்சமா விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில காய்கறி விக்கிறதுக்கு அனாமிகா கிளம்பி போகும்போது பசங்களா உள்ளேயே இருக்கணும், யாராவது வந்து ஏதாவது கேட்டா அவங்க பின்னாடியே போக கூடாது, தாத்தாவையோ பாட்டியையோ அங்க கூட்டிட்டு போங்க இங்க கூட்டிட்டு போங்கன்னு தொந்தரவு பண்ண கூடாது. என்ன புரிஞ்சுதா? அம்மா, இந்த வெயிலுக்கு வீட்டுக்குள்ள இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஆமாம்மா, வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருந்தா நெருப்புல இருக்க மாதிரி இருக்கு. அதனாலதான் நான் தாத்தாவை கூட்டிட்டு ஏதாவது மரத்தடிக்கு போறேம்மா. அந்த இடத்துல ஒரே நிழலா இருக்கும், நான் விளையாடிக்கிட்டே இருப்பேன், தாத்தா கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன பாப்பாரு, அப்புறம் படுத்துக்குவாரு. நான் கூட பாட்டிய கூட்டிட்டு எங்க ஸ்கூலுக்கு போறேம்மா, அங்க சில்லுன்னு நிழலா இருக்கும், சாயந்தரம் வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன். அங்க இருக்க பொம்மைங்களோட நான் விளையாடுவேன், பாட்டி அம்மா அங்கேயே கொஞ்ச நேரம் படுத்துப்பாங்க. எங்கேயும் போக வேண்டாம் பசங்களா, அனல் காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க அப்படி வெளிய போனீங்கன்னா உடம்பு சரியில்லாம போயிடும். ஒன்னும் ஆகாதுமா, நாங்க போய் ஒரு மரத்தடியில ஜாக்கிரதையா உட்காந்துப்போம். எதுவுமே ஆகாது, நாங்க ஜாக்கிரதையா ஸ்கூலுக்கு உள்ளேயே இருப்போம். வேண்டாம் பசங்களா, இந்த வெயிலுக்கு சின்ன குழந்தைங்க நீங்களே தாங்க மாட்டீங்க, வயசானவங்க தாத்தா பாட்டி எப்படி தாங்குவாங்க சொல்லுங்க. வெயில் அதிகமாச்சுன்னா வயசானவங்க படுத்த படுக்கையா ஆயிடுவாங்க தெரியுமா? ஒன்னு கிடைக்க ஒன்னு ஏதாச்சும் ஆச்சுனா? அதெல்லாம் வேண்டாம் பசங்களா, சொல்றத கேளுங்க, வீட்லயே இருங்க. அப்படின்னா நானும் அண்ணாவும் உன் கூடவே வரோமா, மூணு பேரும் சேர்ந்து காய்கறி விக்கலாம், என்ன சொல்ற? சரி பசங்களா, வீட்ல இருங்கன்னு சொன்னா கேக்குற மாதிரி தெரியல. சரி வாங்க என்னோட, வெயில் அடிக்குதுன்னு சொல்லுங்க, எங்க சொல்றீங்களோ அங்கேயே விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தள்ளு வண்டியில ரெண்டு குழந்தைங்களையும் உட்கார வச்சுட்டு அவங்கள சுத்தி காய்கறிகளை வச்சு வித்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தா அனாமிகா. தாத்தா, நானும் பாப்பாவும் அம்மாவோட சேர்ந்து காய்கறி விக்கிறதுக்காக போறோம், நீங்களும் பாட்டியும் வீட்லயே ஜாக்கிரதையா இருங்க. வெளியில நிறைய வெயில் அடிக்குதுடா கண்ணா, நான் சொல்றத கேளுங்க, வீட்டுக்குள்ள இருந்தா உங்களுக்கு நான் கதையெல்லாம் சொல்றேன். அது மட்டும் இல்லடா, வெயில் குறைஞ்சதும் பேட்டையும் பாலையும் வச்சுக்கிட்டு மட்ட பந்து விளையாடலாம். நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க, வெயில் குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம விளையாடலாண்டா, அப்புறமா உடம்புல சக்தி இல்லைன்னு உட்காந்துருவீங்க. எப்பவும் நீங்க இப்படிதான், உங்க பேச்ச நான் நம்ப போறதில்ல. சரி விடுடா அப்பா, தாத்தாக்கு சக்தி இல்லைன்னா என்ன நான் இருக்கனே. வாங்க போலாம், கதையெல்லாம் சொல்றேன் நான் உங்களுக்கு. அம்மா கூட போகாதீங்கடா, பயங்கரமா வெயில் அடிக்குது. எல்லாம் போயி
எப்ப பார்த்தாலும் கதை சொல்றேன்னு எங்க கூட விளையாடாம எப்ப பார்த்தாலும் தூங்குறீங்க. எங்களோட விளையாடினதே கிடையாது. அத்த மாமா நம்ம எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் இவங்களை கூட்டிட்டு வெயில்ல என்னோட சேர்ந்து திரிய வைக்கிறேன். அப்பவாவது தெரியும் இதுங்களுக்கு வெயில் சும்மா கிடையாதுன்னு. அது இல்லடிமா, இவ்வளோ வெயில்ல பெரியவங்களே அல்லாடி போறோம். சின்ன பொடிசுங்க இதுங்களுக்கு என்ன தெரியும். எங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா எங்க சூப்பர் மேன் வந்து எங்களுக்கு தண்ணி தருவாரு. அத்த மாமா நம்ம என்ன சொன்னாலும் இதுங்க கேட்க மாட்டேதுங்க. கூட்டிட்டு தான் போறேனே, வீட்டுல நீங்க ஜாகிரதையா இருங்க. சரிமா, எங்க நிழல் இருக்கோ அங்கேயே வச்சு காய்கறிகளை வித்துக்கிட்டு இல்லனா பசங்க. புரியுது அத்த, நான் ஜாகிரதையா பாத்துக்கிறேன், விடுங்க. சரி இருமா, நான் கூட கூட வரேன். நீ காய்கறிய வித்துக்கிட்டு நான் குழந்தைங்களை பாத்துக்கிறேமா அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகாக்கு கோவம் வந்துருச்சு. மாமா நீங்களும் வாங்க, நான் காய்கறி வித்துக்கிட்டு ரோடு ரோடா திரியறேன். நீங்க ஹரிஷோடவும் அவங்க பவ்யாவோடவும் விளையாடட்டும் அப்படின்னு சொன்னதும் பிரசாதும் சாரதாவும் எதுவும் பேசாம மருமகளுக்கு கோவம் வந்துருச்சுன்னு அமைதியா ஆயிட்டாங்க ரெண்டு பேரும். அனாமிகா குழந்தைங்க உட்காந்துகிட்டு இருந்த காய்கறி வண்டியை தள்ளிக்கிட்டு போய்கிட்டு இருந்தா. இப்படியே ஒரு ரெண்டு நாள் போச்சு. ஒரு நாள் காய்கறி தோட்டத்துக்கு நடுவுல நின்னுக்கிட்டு குழந்தைங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா அனாமிகா. அப்போ அந்த இடத்துக்கு மாமியார் சாரதா வந்தாங்க. என்னமா மருமகளே தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? தினமும் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு போய் பாத்துக்கிறதுனால காய்கறிகளை கவனம் செலுத்தி விக்க முடியறதில்ல. இப்படியே இன்னும் ரெண்டு நாள் கூட போச்சுன்னா காய்கறி அழுகிறோம், பணமும் கிடைக்காது. வேற என்ன பண்றது, எவ்வளவு சொன்னாலும் இதுங்க வீட்டுல மட்டும் இருக்கவே மாட்டேங்குதுங்களே. வீட்டுல ஒரே சூடா இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கிறத விட வெளியில போயிடலான்னு கிளம்பிடுதுங்க. வீடு குழுகுழுன்னு ஆனாதான் இந்த பசங்க வீடு தங்கி வீட்டுல இருக்கும் போல இருக்கு. வீடு சில்லுன்னு ஆகணும்னா ஏசி வாங்கணும், இன்னொரு ஃபேன் வாங்கவே வழி இல்ல. இதுல எங்க இருந்து ஏசி வாங்குறது? இதெல்லாம் கனவுல நடக்கிற விஷயம் அத்த, நீங்களே சொல்லுங்க. எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு, வேணும்னா சொல்லு சொல்றேன். சொல்லுங்க, அதை கேக்குறேன். இந்த கொடிகள் எல்லாத்தையும் வீட்டுல ஏத்துவோம். அப்பப்ப தண்ணிய தெளிச்சோம்னா கொஞ்சம் வீடு வெயில் தாக்கம் இல்லாம கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். பசங்களும் வீடு அடங்கி வீட்டோட இருப்பாங்க. அவ்வளோ தண்ணி நம்ம கிட்ட எங்க இருக்காத்த? கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வர ரெண்டு குடம் தண்ணியில தானே எல்லாம் பண்ணிக்கிறோம். பாத்திரத்தை தேய்ச்சி துணி துவைச்சு அந்த தண்ணியை தான் செடிக்கு ஊத்துறோம். அந்த நிலைமையில இருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி தண்ணியெல்லாம் ஊத்தி வளர்க்கறது? எது எப்படியோ, இந்த வெயில் காலம் என்னென்னவோ பிரச்சனையை எழுத்துட்டு வருது. எல்லாத்துக்கும் ஒன்னால எப்படி பதில் சொல்ல முடியுதோ என்னவோ. ஒன்னு மட்டும் நிஜம், பசங்க வீடு தங்கணும்னா கண்டிப்பா நம்ம வீடு கொஞ்சம் சில்லுன்னு ஆகணும். அப்பதான் குழந்தைங்க இங்க இருப்பாங்க, இல்ல உன் கூட தான் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்க இருந்து போயிட்டாங்க. அனாமிகா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி யோசிச்சுட்டே இருக்கும் போது காய்கறி செடிகள் பக்கத்துல தர ஈரமா இருந்தத பார்த்தான். காலையில தண்ணி ஊத்திட்டு போனேன், இப்ப வரைக்கும் ஈரமா இருக்கு, குளு குளுன்னு இருக்கு. அப்படின்னா காய்கறி செடிக்கு தண்ணி ஊத்தினா அது மெதுவா பூமிக்குள்ளார போய்கிட்டு இருக்கு, அதனாலதான் ஈரமாவும் குளு குளுன்னு இருக்கு. செடிகள் கூட பச்சை பசேல்னு இருக்கே, இது நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொன்ன அனாமிகாவுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துச்சு. லேட் பண்ணாம மார்க்கெட்டுக்கு போய் ஜாடியெல்லாம் வாங்கிட்டு வந்து அதுல மண்ணை நிரப்பி அதுல சில செடிகளை எல்லாம் வச்சு அது எல்லாத்தையும் வீட்டோட கூரை மேல வச்சா அந்த செடிகளுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தா. தன்னோட மருமக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு மாமனாருக்கும் மாமியாருக்கும் ஒன்னும் புரியல. தன்னோட அம்மா கூரை மேல நின்னுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு குழந்தை ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியாம இருந்தது. தண்ணி எல்லாம் ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அனாமிகா வந்தா. என்னடிமா பைத்தியம் புடிச்சிருச்சா உனக்கு? வீட்டு மேல காய்கறி செடியை வச்சிருக்கிய, அதுல போய் தண்ணிய வேற ஊத்துற? ஆமா மருமகளே, தண்ணி கஷ்டம் இருக்கும் போது இந்த வேலைய பாக்குறிய? என்னாச்சு மம்மி, நீ ரொம்ப வித்தியாசமா இப்படி நடந்துக்கிறிய. எல்லாரும் கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கீங்களா, அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு தானே தெரிய வரும். அது வரைக்கும் என்ன எதுவுமே கேட்காதீங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் ஒரே குழப்பமா இருந்தது. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. வீட்டு மேல காய்கறிகள் வளர ஆரம்பிச்சது. தினமும் அனாமிகா அதுங்களுக்கு தண்ணி ஊத்துனதுனால அதுங்க பச்சை பசேல்னு இருந்தது. வீட்டையும் குழுகுழுன்னு வச்சுக்கிச்சுங்க. வீடு குழுகுழுன்னு இருந்ததுனால குழந்தைங்களும் சந்தோஷப்பட்டாங்க. அம்மா வீடு ரொம்ப குளு குளுன்னு இருக்குமா, ஃபேனை போட்ட உடனேயே அப்படியே சில்லுன்னு காத்த இழுத்து விடுது, நிம்மதியா தூக்கம்லாம் கூட வருது
அது மட்டும் கிடையாது, இப்ப நம்ம வீடு காய்கறி வீடாயிடுச்சு. இங்க பாருங்க, நீங்க வீட்டுல அடங்கி இருக்கணும்னு தான் உங்க அம்மா இப்ப ஏற்பட்ட காரியத்தை புத்திசாலித்தனமா செஞ்சிருக்கா. இது உண்மையிலேயே காய்கறி வீடுதான். இப்பவாவது வீட்டுல இருங்க, நீங்க தாத்தா நானு எல்லாரும் சேர்ந்து வீட்டுல விளையாடுவோம். என்ன பசங்களா, எங்களுக்காக அம்மா கூலா இருக்கிறதுக்காக வெஜிடபிள் வீடு கட்டினாங்க, அதுக்காகவே நாங்க வீட்லயே இருப்போமே, உங்களோடவே விளையாடுறோம். ஆமா பாட்டி, இனிமே பகல் ஃபுல்லா நாங்க குறும்பு பண்ணிக்கிட்டு ஆடுவோம், ராத்திரி வேளையில ஜாலியா நிம்மதியா தூங்குவோம். இப்படி குழந்தைங்க சந்தோஷத்தை பார்த்து பிரசாத், சாரதா, ரமேஷ், அனாமிகா எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அனாமிகா நல்லபடியா காய்கறி வித்துக்கிட்டு புருஷனுக்கு உதவியா இருந்துகிட்டு வந்தா. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.